வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹாக்மேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். This device, it's called an absorbicron. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஹாக்மேனோட ஆர்ஜின் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் எம்சி காமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் சைடில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம ஹாக்மேனோட ஆர்ஜின் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு இந்த கேரக்டரோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கேரக்டர் யார் உருவாக்குனு பார்த்தீங்கன்னா, கார்ட்னர் ஃபாக்ஸ்னு சொல்லக்கூடிய இவர் தான் இந்த கேரக்டர் உருவாக்குனார். இந்த கேரக்டர் இவர் எப்போ உருவாக்குனார் பார்த்தீங்கன்னா, 1940 உருவாக்கியிருப்பார். மேலும் இந்த கேரக்டரானது முதல்முறை காமிக்ஸில் எப்போ அப்பியரன்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த கேரக்டரானது முதல்முறை காமிக்ஸில் எப்போ அப்பியரன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, January 1940 ரிலீஸ் ஆயிருந்த ஃப்ளாஷ் காமிக்ஸோட ஃபஸ்ட் இஷ்யூ தான் இந்த கேரக்டரானது முதல்முறை அப்பியரன்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த கேரக்டரோட ஆர்ஜினை பற்றி தெரிஞ்சிக்கலாம். ஹாக்மேனோட ஆர்ஜினை பற்றி பார்த்திங்கன்னா, இவரோட ஆர்ஜின் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இவரோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, இதனால் இவர் ஆர்ஜின் வந்து ரொம்ப குழப்பமானதாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இவரோட ஃபஸ்ட் ஆர்ஜின் எப்படி கொடுக்கப்பட்டிருந்து பார்க்கலாம். அதன் பிறகு இவரோட ஆர்ஜின் வந்து இப்படி படிப்படியாக வந்து மாற்றத்துக்குள்ளாச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். காமிக்ஸில் முதல் முறையாக காட்டப்பட்ட ஹாக்மேனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டர் ஹால். இவர் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இவர் வந்து ஒரு சமயத்தில் வந்து ரொம்பவுமே பழமையான எகிப்தை சேர்ந்த கூஃபுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிங்கோட ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து இருக்கு ஒரு பொருளானது கிடைக்குது. அந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்த் மெடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடலானது கிடைக்குது. இந்த மெடல் மூலமாக தான் இவர் வந்து காமிக்ஸில் முதல் முறையாக வந்து ஹாக்மேனாக மாறாரு. இந்த மெடல் மூலமாக அவருக்கு என்னென்ன பவர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட 2 ரெக்கைகள் கிடைக்குது. இந்த ரெக்கைகள் மூலமாக இவரால் வந்து புவியீர்ப்பு விசை, அதாவது நம்ம கிராவிட்டி எதிர்த்து கூட இவரால் வந்து பறக்க முடியுது. மேலே இவரை பற்றி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஷேரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை விரும்பியிருப்பார். இந்த ஷேரான்னு சொல்லக்கூடிய பெண்ணை வந்து கார்டர் ஹாலோட ஒரு பழைய எதிரி வந்து கொலை செஞ்சிருவார். மேலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஹாக்மேனோட பவர் கிடச்சிருக்கும் போது ஷேராவை கொலை செஞ்ச ஆளை வந்து இவர் மீட் பண்ணுவார். இவர் வந்து ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஆளை வந்து கொலை செஞ்சுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த ஆளை கொலை செஞ்சதுன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. தனக்கு கிடைச்ச பவர் வந்து மற்றவனுக்கு உதவி செய்து தான் பயன்படுத்தணும், தான் வந்து யாரையும் கொலைக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இதன் காரணமாக இவர் வந்து ஜஸ்டிஸ் லீக்கில் வந்து சேராரு. அதாவது வந்து இவர் வந்து பழைய ஜஸ்டிஸ் லீக்கில் வந்து ஜாயின் ஆகிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஹாக்மேனுக்கு முதல் முதலாக கொடுக்கப்பட்டிருந்த ஆர்ஜின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் பார்த்தீங்கன்னா, 1961 பிரேவ் அண்ட் த போல்ட்னு சொல்லக்கூடிய ஒரு காமிக் புக் இஷ்யூவோட 34 எடிஷனில் பார்த்தீங்கன்னா, ஹாக்மேனோட இன்னொரு ஆர்ஜின் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியரான ஹாக்மேனுக்கு பொருத்தமான ஆர்ஜின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இவரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டர் ஹால். இவர் வந்து தேனகார்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட்லேருந்து இடத்துக்கு வருவார். இவர் வந்து இடத்துக்கு எதுக்காக வரான்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கிரிமினல் பிடிக்கிறதுக்காக இடத்துக்கு வந்திருப்பார். இவர் வந்து தேனகார்டுன்னு அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பெஷலான போலீஸ் ஆஃபீஸர்னே சொல்லலாம். இவர் தேடி வந்த கிரிமினலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பித். இந்த கிரிமினலை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிமினலால் இவருடைய உருவ அமைப்பை வந்து மாற்றிக்க முடியும். இதனால் இந்த கிரிமினல் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இதனால் வந்து கார்டர் ஹாலும் இவருடைய ஒய்ஃபான ஷேரா வந்து இடத்துக்கு வந்து அவங்களுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு மனிதர்களை போல வாழ்கிறாங்க. கார்டர் ஹாலும் ஷேராவும் இடத்துல கூடிய ஒரு மியூசியமில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. மேலும் இவங்க வந்து அந்த கிரிமினலையும் தேடிட்டே இருக்கிறாங்க. மேலும் இவங்க வந்து அடிக்கடி வந்து மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதனால் மக்கள் இவங்களை வந்து ஹாக்மேன் அண்ட் ஹாக்கேல்னு கூப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்ஜின் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்ஜின். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஜின் தான் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க அதன் பிறகு வந்த ஆர்ஜினில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனகார்டில் வந்த போலீஸ் ஆஃபீஸர்னு இல்லாமல் இவரை வந்து தேனகாரோட ஒரு இளவரசனுங்கிற மாதிரி அதன் பிறகு வந்த காமிக்ஸில் மாற்றிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹாக்மேனோட பவரை பற்றி பார்க்கலாம். இவருக்கு நிறையவே பவர்ஸ் இருக்குது. இருந்தாலும் இவரோட ஒரு சில பவர்ஸை பற்றி பார்க்கலாம். இவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரால் வந்து பறக்க முடியும். இவருக்கு வந்து ஃப்ளையிங் பவர் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் உடல் வந்து ரொம்ப வலிமையானதாக இருக்கும். இவர் உடல் வந்து எந்த அளவுக்கு வலிமையானதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட உடலை வந்து புல்லட்ஸ் பட்டால் கூட அந்த புல்லட்ஸ் ஆனது உடஞ்சி போயிடும். அந்த புல்லட்ஸ் ஆனது இவர் உடலை வந்து எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அதிக அளவான ஹீலிங் ஃபேக்டர் பவர் இருக்குது. எந்த அளவுக்கு இவருக்கு ஹீலிங் ஃபேக்டர் பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் உடலில் ஏற்படக்கூடிய காயங்களானது ரொம்ப சீக்கிரமாக மறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவருடைய கை கால்கள் உடஞ்சால் கூட சில மணி நேரத்துக்குள்ளே அது குணமாயிரும். இவரால் வந்து ரொம்ப அதிக அளவான வெயிட்டை கூட இவரால் வந்து தூக்க முடியும். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா, இவரால் வந்து ரொம்ப அதிக அளவாக வந்து 5 டன்ஸுக்கு மேலே கூட வெயிட்டை கூட இவரால் வந்து ரொம்ப ஈஸியாக இவரால் வந்து தூக்க முடியும். மேலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இவரால் வந்து ஏன்ஷியன் வெப்பன்ஸ், அதாவது வந்து பழமையான வெப்பன்களை வந்து பயன்படுத்தக்கூடியதில் இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பார்.